வணக்கம். இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது தான் சர்க்கரை வள்ளி கிழங்கு சாதம். இது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு இரண்டு மீடியம் சைஸு சர்க்கரை வள்ளி கிழங்கை நல்லா கொதிக்கிற தண்ணியில் ரெண்டு நிமிஷம் போட்டு வேக வச்சுட்டு எடுத்துடணும். ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது, வெந்தால் சீவுறதுக்கு நல்லா வராது. அதனால் இரண்டு நிமிஷம் மட்டும் நல்லா வேக வச்சுட்டு எடுத்து மேல் தோலை உரித்து இந்த மாதிரி சீவி எடுத்துக்கலாம். ஆறின பிறகு சீவினா தான் நல்லாயிருக்கும். மிதமான தீயில் அடுப்பில் வாணலியை வச்சு அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டு கொஞ்சம் கடுகு, மிளகு 4 அல்லது 5 சேர்த்திக்கலாம். அது கூடவே சீரகம் 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்திக்கலாம். அதையும் நல்லா வறுத்துக்கலாம். கருவேப்பிலை, வரமிளகாய், நிலக்கடலை, உளுந்தாம்பருப்பு, கடலைப்பருப்பு எது இருந்தாலும் அது போட்டு அது கூட நல்லா வறுத்துக்கலாம். வறுக்கும் பொழுது ரொம்ப வறுப்படாமல் அளவாக வறுத்துக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. மஞ்சள் தூள் சிறிதளவு, கொஞ்சமாக உப்பு பொடித்ததை அதில் கூட போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். அடுத்தது துருவி வைத்திருக்கிற சர்க்கரை வள்ளி கிழங்கும் போட்டு நல்லா தனித்தனியாக வர மாதிரி வறுக்கணும். அடுத்தது சாதமும் நல்லா உதிரியாக வர மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். அது கூட உப்பு போட்டு வேக வச்சுருந்தா நீங்கள் இப்போ செய்யும்போது உப்பு போட வேண்டிய அவசியம் கிடையாது. இல்லைன்னா நம்ம சாதம் போட்டு அது மேலே கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டு கலக்கிற மாதிரி இருக்கும். மிதமான சூட்டிலேயே சாதமும் போட்டுடலாம். ஒரு செகண்ட் அல்லது 2 செகண்ட் நல்லா கலக்கி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து கீழே இறக்கி வச்சு நம்ம கலக்கிக்கலாம். அடுத்தது நறுக்கிய கொத்தமல்லி தழைகள், அதையும் போட்டுக்கலாம். இதில் தேங்காய் துருவியும் போட்டுக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். நல்லா கலக்கி விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு பிளேட் வச்சு அதில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அந்த சாதமும் வச்சு ஒரு ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன். சர்க்கரை வள்ளி கிழங்குடைய இனிப்பு, மிளகுடைய காரம், வரமிளகாயுடைய காரம், சீரகம் கடிக்கும்போது அந்த டேஸ்ட்டு எல்லாமும் கடலை எல்லாம் சேர்ந்து ஒரு வித்தியாசமான சுவையில் இருந்தது. இந்த வீடியோவை பார்க்குறவங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி செஞ்சீங்கன்னு. நன்றி, வணக்கம்.